இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான் கைனோகோமாஸ்டியா. இந்த கைனோகோமாஸ்டியா வந்துருச்சுன்னா நம்ம செஸ்ட்டை நம்மளாலேயே பார்க்க முடியாத ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வர ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் தாட் போயிட்டு நெகட்டிவ் வைப் வர ஆரம்பிச்சிடும். இந்த கைனோகோமாஸ்டியா வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, வர்றதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி க்யூர் பண்ணுறது, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேர்ன் பண்ணுங்கள், கெயின் பண்ணுங்கள், கெத்தாக இருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. முதல்ல உங்களுக்கு கைனோகோமாஸ்டியா தான் இருக்குதா இல்லை செஸ்ட் ஃபேட் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கைனோகோமாஸ்டியாவே இருந்தால் உங்களோட நிப்பில் சுற்றி ஒரு கிளாண்டு மாதிரி, அதாவது ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். சில பேருக்கு பெயின் இருக்கும், சில பேருக்கு பெயின் இருக்காது, சில பேருக்கு அப்பப்போ பெயின் வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கைனோகோமாஸ்டியாவோட சிம்டம்ஸ் தான். இது கன்ஃபார்மாக கைனோகோமாஸ்டியா தான். இதில் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் உங்களோட செஸ்ட்டு பூப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அது செஸ்ட் ஃபேட் தான். நீங்கள் ப்ராப்பரான வெயிட் ட்ரைனிங் பண்ணி கலோரி டெஃபிசிட்ல இருந்து ஃபேட் லாஸ் பண்ணாலே உங்களோட செஸ்ட்டு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இருக்கிறது கைனோகோமாஸ்டியாவா இல்லை செஸ்ட் ஃபேட்டா அப்படிங்கிறது. முதல்ல இந்த கைனோகோமாஸ்டியா எதனால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வருமுன் காப்பது தான் சிறந்தது. நம்ம பாடியில் நேச்சுரலாகவே ஃபீமேல் ஹார்மோன் அதாவது ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகவும் டெஸ்ட்ரோசன் அதாவது மேல் ஹார்மோன் அதிகமாகவும் இருக்கும். இந்த ஃபீமேல் ஹார்மோனும் மேல் ஹார்மோனும் ஒரே லெவலில் வரும்போதோ இல்லை மேல் ஹார்மோனை விட ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக இருந்தாலோ இந்த கைனோகோமாஸ்டியா வரும். அதாவது ஈஸ்ட்ரோஜன் லெவலை விட டெஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகவோ இல்லை ஈஸ்ட்ரோஜன் லெவலும் டெஸ்ட்ரோசன் லெவலும் ஒரே லெவலில் இருந்தாலோ இந்த கைனோகோமாஸ்டியா வரும். அப்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது தான் உங்களுக்கு கைனோ வர்றதுக்கான ரீசன். இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக அதிகமான ஃபேட் பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் அதிகமான ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனாலையும் தப்பான உணவு பழக்கங்களாலையும் இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் உங்கள் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். இது போக நீங்கள் அனபோலிக் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 90% உங்களுக்கு கைனோ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்கு கைனோ வருது அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கைனோகோமாஸ்டியா தான் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கைனோகோமாஸ்டியாலாம் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு கிளாண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட நிப்பிள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பிங்க் கலரில். அதோட நிப்பிளோட ஷேப்பும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஸ்டேஜ் 1 தான். நீங்கள் உடனே போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணுறதும் நல்லது. ஸ்டேஜ் 2ல உங்களோட நிப்பிள் சைஸு பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் லூஸாகவே டிஷர்ட் போட்டாலும் உங்களோட நிப்பிள் வந்து தடிமனாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டேஜ் 3ல உங்களோட நிப்பிள் நல்லாவே பெருசாக இருக்கும். நீங்கள் லூஸாகவே டிஷர்ட் போட்டாலும் உங்களோட செஸ்ட்டு தொங்க ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டேஜ் 4ல உங்களோட செஸ்ட்டு முழுசாகவே மேன் பூப்ஸ் மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் ஸ்டேஜ் 1லேயோ 2லேயோ இருக்கீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடனே சர்ஜரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஸ்டேஜ் 1ல 2ல இருக்கும்போது உங்களுக்கு காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 3-4க்கு வந்துட்டிங்கன்னா இதோட காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1லேயோ 2லேயோ இருக்கீங்க, டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட டெஸ்ட்ரோசன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் நேச்சுரலான வழிமுறைகளை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. சரி, அதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரான டயட்டு, ப்ராப்பரான வெயிட் ட்ரைனிங், கரெக்டான ஸ்லீப் இருந்தாலே உங்களோட டெஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகும். இது கூடவே நீங்கள் நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கும்போது உங்களோட டெஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் லெவலும் அதிகமாகாமையும் ப்ரிவென்ட் பண்ணும். அது என்ன சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா அஸ்வகந்தா, சிலஜித் அண்ட் டொங்காட்டலி. இந்த 3 சப்ளிமெண்ட்ஸுமே நேச்சுரல் டெஸ்ட்ரோசன் பூஸ்டர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால மட்டும் உங்களோட டெஸ்ட்ரோசன் லெவல் பூஸ்ட் ஆகாது. ப்ராப்பரான வெயிட் ட்ரைனிங், ப்ராப்பரான டயட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட டெஸ்ட்ரோசன் லெவல் பூஸ்ட் ஆகும். இது வெறும் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான், உங்களோட டெஸ்ட்ரோசன் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான். அஸ்வகந்தா நீங்கள் டேப்லெட் ஃபார்மில் எடுக்கிறத விட நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிலஜித்தும் டொங்காட்டலியும் நீங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் செஸ்ட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கீங்கன்னா ஒரு 38-60,000 வரைக்கும் அதோட காஸ்ட் வரும். நீங்கள் 3 and 4 ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா 60,000 to 1,13,000 வரைக்கும் இதோட காஸ்ட் வரும். இது ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு 45 to 1 hour தான் ஆப்ரேஷன் இருக்கும். நீங்கள் ரெக்கவர் ஆகுறதும் 1 day லேயே நீங்கள் ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஒரு 2-3 days ரெஸ்ட் எடுத்தாலே நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க.
ஓகேவா? இது ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு செஸ்ட் இதுக்கு முன்னாடி பழைய செஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே லெவலுக்கு திரும்ப வந்துடும். இதுதான் இந்த கைனோகோமஸ்டியாவோட ஃபுல் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கைனோகோமஸ்டியாவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.